ஆயுத பூஜை தொடர் விடுமுறையொட்டி ஏராளமான பொதுமக்கள் குடும்பத்தோடு சென்னை மெரினா கடற்கரையில் கூடி பொழுதுபோக்கின்றனர். கடற்கரையில் பொதுமக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்ததால் காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ், விவரங்களை பதிப்பண்ணா. வணக்கம். ஆயுத பூஜையை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் ஏராளமான பொதுமக்கள் குவிந்திருக்கிறார்கள். அதுவும் தொடர்ச்சியாக இந்த 4 நாட்கள் விடுமுறை என்பதனாலே ஏராளமான பொதுமக்கள் தற்போது மெரினா கடற்கரையில குவிந்திருக்கின்றார்கள். பலரும் குடும்பம் குடும்பமாக வருவதனை பார்க்க முடிகின்றது. குடும்பத்தோடு வந்து தங்கள் குழந்தைகளோடு இந்த மணல் பரப்பிலே அமர்ந்து அவர்கள் பல்வேறு கதைகள் பேசி பொழுது கழித்து வருகின்றார்கள். 4 நாட்கள் விடுமுறையை ஒட்டி பல்வேறு கோவில்களுக்கும் பல்வேறு பொது இடங்களுக்கும் பொதுமக்கள் சென்று வருகிறார்கள். அந்த வகையில் நாளைய தினம் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட இருக்கின்றது. அதற்கு முன்னதாக மெரினா கடற்கரையில் மக்கள் கூடியிருப்பதை பார்க்க முடிகின்றது. இங்கே மக்கள் அதிக எண்ணிக்கையில் வந்திருக்கக்கூடிய காரணத்தால் அதிகமான கடைகளும் போடப்பட்டிருக்கிறது. அங்கு நொறுக்கு திணிகள் வாங்குவது, அதே போல குழந்தைகளுக்கான அந்த விளையாட்டு பொருட்கள் வாங்கி தருவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நம்மால் இங்கே பார்க்க முடிகின்றது. அதிகமான மக்கள் குவிந்திருக்கக்கூடிய காரணத்தால் எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக காவல்துறை பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அதே போல காந்தி, அசல் காந்தியை போல ஒருவர் வேடமிட்டு ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். அவர் முன்பு பொதுமக்கள் செல்ஃபி எடுக்கின்றார்கள். அதே போல குழந்தைகளுக்கு தேவையான குழந்தைகளை மகிழ்ச்சியூட்டக்கூடிய வகையிலே ரங்கராட்டினும் அதே போல கார் போன்ற பல்வேறு விதமான விளையாட்டு உபகரணங்களும் கொண்டு வரப்பட்டு அவர்களை மகிழ்விப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. மெரினா கடற்கரையில் பலரும் குடும்பம் குடும்பமாக வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.